Hey guys, welcome to ComBat Box. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்க ஜூக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஜூ மட்டும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டனும் கூட இருக்கிறனால நார்த் ஈஸ்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் நம்ம இங்கே பார்க்கலாம். வாங்க ஜூக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணுவோம். அசாம் ஜூவோட என்டையர் மேப் பார்த்தீங்கன்னா இங்கே பேனரில் இருக்குது. ஸோ இது அழகாக வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா நம்ம எங்கெல்லாம் போயிட்டு என்ன மிருகெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு கோல்டன் லங்கர் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்த குரங்கை போய் பார்க்க போகிறேன். இந்த கோல்டன் லங்கர் குரங்கு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே ரெண்டு இடத்துல இருக்குது. ஒன்று வந்து வெஸ்ட் அசாம், இன்னொன்று வந்து பூட்டான். இந்த ரெண்டு இடத்துல அந்த குரங்கு பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அழிஞ்சிட்டு வர குரங்கு, ரொம்பவே உலகத்தில் பழமையான குரங்குன்னு சொல்லப்படுது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு ரெண்டு குட்டி ஏன்ட்ருக்கு இந்த ஜூவில். ஸோ அதனால் அந்த ஜூ கீப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இந்த வகையான குரங்கு நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசாம் ஜூவில் வந்துன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விலங்கினம் பார்த்தீங்கன்னா ஜிராஃபி. இந்த ஜிராஃபியோட ஸ்டோரி கேட்டால் நமக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிராஃபி வந்துட்டு மைசூர்லேருந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அசாம் ஜூக்கு கொண்டு வரப்போ தனியாக வரலங்க, பாட்னாவில் இருக்கிற ஜூலேருந்து ஃபீமேல் ஜிராஃபியும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த ஜூவில் தான் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 4 இயர்ஸ் முன்னாடி அந்த ஃபீமேல் ஜிராஃபி வந்து இறந்து போனால இப்போ தனியாக வந்து சிங்கிளாக சுற்றிட்டு இருக்காரு இந்த ஜூக்குள்ளே இந்த ஜிராஃபி. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கரடிகளை பார்க்க போகிறோம். கரடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுதந்திரமாக சுற்றிட்டுருக்கு. நம்மளும் வந்து ரொம்ப க்ளோஸில் நின்று பார்க்கலாம். இது வந்து கூண்டுலெல்லாம் போட்டு அடைச்சி வைக்காமல் நல்லா சுதந்திரமாக சுற்றிட்டுருக்காங்க. இந்த அசாம் ஜூ மட்டும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டனும் கூடி இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், மான்கள் கூட வந்து ஆட்டுக்குட்டி மாதிரி அழகாக புல்களை மேய்ஞ்சிட்டு நம்ம கூட செத்திட்டுருக்கு. நம்மளும் வந்து இவ்வளோ க்ளோஸில் நின்று பார்க்கலாம். அந்த மான்களை நம்மளை கண்டு பயந்து ஓடாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற உயிரினம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை. சிறுத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக 18 மணி நேரம் தூங்கும். தூங்குறப்போ எப்பவுமே வந்துட்டு மரக்கிளை மேலே இல்லை மரத்து மேலே தான் தூங்கும். தன்னை விட வலிமை அதிகமாக இருக்கிற சிங்கம் புலி தன்னை வந்து வேட்டையாடக்கூடாதுன்றதுக்காக பொதுவாக வந்து சிறுத்தை மரத்து மேலே தான் தூங்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விலங்கு பார்த்தீங்கன்னா சிங்கம். சிங்கம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கூட்டமாக தான் வாழும். அதை வந்து தன்னை சுற்றி எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ உணவு கிடைக்குதுன்றதை பொறுத்தான் இருக்குது. சிங்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்ற விலங்கை காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. பட் ஆனால் சோம்பேறியும் கூட. ஒரு நாளைக்கு 21-22 ஹவர் வரைக்கும் தூங்கும். வெறும் 2-3 ஹவர் மட்டும்தான் வந்து வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தும். கிட்டத்தட்ட 40 கிலோ உணவை வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னா பார்த்துக்கோங்க. அதோட வாழ்நாள் காலம் பார்த்தீங்கன்னா 8-25 வருஷம் தான் இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அசாம் ஜூவில் ஒரு சிங்கக்குட்டி வந்து என்ட்ரியாக இருக்காரு. அவர் பேரும் சிம்பான்னு வச்சுருக்காங்க. இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா ஜூ வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மனிதர்கள் யாரும் உள்ளே வரதுக்கு அனுமதிக்கலை. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் எல்லாமே வந்து மனிதர்களோட தொந்தரவு இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புலி வந்துட்டு 2 ஆண்குட்டின்ட்டுருக்கு. ஒன்று வந்து சுரேஷ், இன்னொன்று சுல்தான் சொல்லிட்டு ஜூ கீப்பர் பேர் வச்சுருக்காங்க. குட்டிகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க.
அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நெல்காயை பார்க்க போகிறோம். நெல்காய் அப்படின்னா ப்ளூ கவ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ ப்ளூ கவ்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த ஆண் நெல்காய் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சின்ன ஒரு கண்ணுக்குட்டி சைஸில் இருக்கும், நல்லா ப்ளூ கலரில் இருக்கும், டார்க் ப்ளூவில். ஸோ அதனால் வந்து ப்ளூ கவ் அப்படின்னு சொல்கிறாங்க. மான் வகையில் இதுதான் வந்து ரொம்ப பெருசாக வளரணும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக இந்த நெல்காய் எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் பார்க்கலாம், நேபாள், பூட்டான், அப்புறம் ஹிமாலய சைடில் வந்து பார்க்கலாம். அசாம் ஜூவில் இருக்க பாதி மிருகங்கள் பார்த்தாச்சு நம்ம. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, பறவைகள், அதுக்கப்புறம் முதலைகள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் காம்பெக்ட் பாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.